நம்ம ஏஆர்டி ஜுவல்லர்ஸில் வட்டி இல்லாமல் நகை கடந்துடுறாங்க. ரொம்ப புதுசாக இருக்குல்ல. நிறைய அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், எல்லா விவரமும் உங்களுக்கு வரும். GRT Jewelers and Gold Loan 0% வட்டி இல்ல நகை கடன். தொடர்பு கொள்ள 6391663916. நம்முடைய தமிழ் மக்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதுதான். சிங்கள அரசு திட்டமிட்டு இந்த குழப்பத்தை பரப்புகிறது. அவர் உயிரோட 84 தொடர்ந்து 84-89 கம்பன்தோட்டா கடற்படை தளம் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நீங்கள் ஆழமாக சிந்திக்கவில்லை. அவர்கள் சொன்னது உண்மை அல்ல என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் உலக தமிழர் பேரவை தலைவர் ஐயா திரு பழநெடுமாறன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு செய்தியாளர் சந்திப்பு சர்வதேச அரங்கில் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் காரணம். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து முதல் கேள்வியாக அதையே வைக்கிறேன், பிரபாகரன் ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? ஆமாம். இத்தனை ஆண்டு காலம் ஐயா, 14 ஆயிடுச்சு. அப்போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ சொல்லியிருக்கீங்க, நான் இந்த சமயத்தில் இதற்கென்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட்டி நீங்கள் சொன்னதுக்கான காரணம் ஐயா. 2009 இலங்கையின் போர் முடிவில் பிரபாகரனை சுட்டு கொண்டு விட்டதாக சிங்கள இராணுவம் அறிவித்த போதே இதை மறுத்திருக்கிறேன். அவர்கள் சொன்னது உண்மை அல்ல என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கேன். அவர்கள் ஒரு உடலை கண்டெடுத்ததாகவும் அதை டிஎன்ஏ சோதனை செய்ததாகவும் அவருடைய உடல்தான் என்று அறிவித்தார்கள். டிஎன்ஏ சோதனை செய்கிற வசதியே இலங்கையில் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சென்னைக்கு தான் அனுப்புவார்கள், நாங்கள் தான் செய்வோம் என்று சென்னையில் இருந்த தடவையல் இயக்குனரான டாக்டர் சந்திரசேகர் பகிரங்கமாக பத்திரிகை பேட்டி கொடுத்தார். ஆகவே அவர் சொன்னது பொய் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சது. அப்போவும் மறுத்தேன். இப்போது இலங்கையில் உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் 2009 இருந்த சூழ்நிலை இப்போது இல்லை. 2009 இலங்கையில் ராஜபக்சே பெரும் வெற்றி வீரராக கொண்டாடப்பட்டார் சிங்கள மக்களால். ஆனால் இன்று அதே ராஜபக்சேயை சிங்கள மக்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார்கள். ராஜபக்சேயின் வீட்டையே கொளுத்தி விட்டார்கள் மக்கள். இன்னமும் அங்கே ராஜபக்சேகளுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையின் உள்நாட்டு அரசியலிலும் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சர்வதேச அரங்கிலும் 2009 இருந்த நிலைமை என்ன? அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் மீது பயங்கரவாதிகள் விமான தாக்குதல் நடத்தியதின் விளைவாக உலகம் பூராவும் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போக்கு இருந்தது. அதனால்தான் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, மேற்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து 20 மேற்பட்ட நாடுகள் இலங்கைக்கு தேவையான உதவிகள்லாம் செய்தன. இராணுவ உதவி, நிதி உதவி எல்லாம் கொடுத்தன. புலிகள் பயங்கரவாதிகள் என்று இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து உலக நாடுகளை எப்போதும் நம்ப வைத்தன. ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை? பயங்கரவாதத்தை பற்றிய பிரச்சனை இல்லை, மாறாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை குலைக்கும் வகையில் சீனா ஒரு பேரபாயகரமான நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதனால்தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா 4 நாடுகளும் சேர்ந்து குவாட் என்ற அமைப்பை அமைக்கிறது.
இதற்கு ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்து இணைந்திருக்கின்றன. மேலும் பல நாடுகள் அதை இணைவதற்கு இருக்கின்றன. இந்த சூழ்நிலை சீன அபாயத்தை எதிர்க்க வேண்டும் என்று உலக அரங்கிலேயே ஒரு எண்ணம் உறுதியாக ஏற்பட்டுவிட்டது. நேரடியாக இந்தியாவுக்கு இப்போது பேரபாயம். இலங்கையில் சீனா ஆழமாக காலூன்றி நிற்பது என்பதும், இலங்கை அரசுக்கு தேவையான நிதி உதவி, இராணுவ உதவி எல்லாம் செய்கிறது. தெற்கே இந்திய கடல் பகுதியில் ஹம்பன்தொட்டா என்ற இடத்தில் ஒரு புதிய துறைமுகத்தையே சீனா கட்டி கொடுத்திருக்கிறது. அந்த துறைமுகத்தை 99 ஆண்டு குத்தகைக்கு இலங்கை அரசு சீனாவுக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல் கொழும்பு துறைமுகத்தையும் விரிவாக்க திட்டத்திற்கு சீனா உதவி செய்திருக்கிறது. சீன நகரம் ஒன்றை அங்கே உருவாக்கியிருக்கிறார். இலங்கை ஒரு சின்னஞ்சிறிய நாடு, அதற்கு சீனா ஏன் இவ்வளவு உதவி செய்கிறது? பதிலுக்கு என்ன அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது? சீன சரக்குகளை விற்பதற்கு இலங்கை என்ன ஒரு பெரிய நாடா? நிச்சயமாக இல்லை. அவனுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது சீனாவுக்கு. ஆனாலும் செய்கிறது என்று சொன்னால், இந்தியாவுக்கு எதிரான ஒரு தளமாக இலங்கை நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை விட்டுவிடக்கூடாது என்பதனால தானே. ராஜபக்சே எதனால் போய் சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் உறவாடினார்? இந்தியாவுக்கு எதிரி நாடுகள் என்று தெரிந்தும் அவர் நெருக்கமான உறவு வைத்து கொண்டது ஏன்? அதே நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதிலையும் எந்த உதவியும் பெறவில்லை, உறுதியாக இருந்தார். விடுதலை புலிகள் அங்கு வலிமையாக இருந்த காலம் வரை சீனாவோ எந்த நாடோ அங்கே கால் ஊன்ற முடியவில்லை. அவர்கள் தங்கள் மண்ணை மீட்கும் போராட்டம் மட்டும் நடத்தவில்லை, மாறாக இந்தியாவுக்கு வெளிநாட்டு அபாயம் வரவிடாமல் புலிகள் காத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சீன அபாயம் தெற்கே பெரிதாக இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்திய அரசு எண்ணி பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர் பிரச்சினை வேறு, இந்தியாவுக்கு இலங்கையின் மூலம் சீனா பாயம் வந்திருப்பது வேறு என்று பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த பிரச்சனைகள். ஈழத்தமிழர் விடுவில்தான் சீனா பாயத்தின் முடிவு இருக்கிறது. ரெண்டையும் இணைத்து பார்க்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன். இந்த கட்டத்தில் சீனா பாயத்தை தடுக்க வேண்டுமானால் ஈழத்தமிழர் பிரச்சனையின் தீர்வில்தான் சீனா பாயத்தை தடுக்க முடியும் என்று கருதுகிறேன். தொடர்ந்து தலைவரனுடைய இறப்பில் வந்து ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே இருக்குங்களா, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? சிங்கள அரசு திட்டமிட்டு இந்த குழப்பத்தை பரப்புகிறது. அவர் உயிரோடில் 84 தொடர்ந்து 84, 89, 2004 சுனாமியில் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இப்படி வரிசையாக தொடர்ந்து பிரபாகரன் உயிரோடில்லை சுட்டு கொண்டு விட்டோம் என்று அவர்கள் அறிவிப்பது காரணமே நம்முடைய தமிழ் மக்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதுதான். அவர் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் அடங்கி போகும், அந்த மக்கள் அதற்கு பிறகு எதிர்க்க மாட்டார்கள் என்பதற்காக மக்களின் மனத்திட்பத்தை அவர்கள் சீர்குலைப்பதற்காக இதை தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறார். இப்போ வந்து சர்வதேச நாடுகள் பலவும் வந்து இங்கே இதுக்குள்ளே வர்றதால இதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பேசி சுமூகமாக ஒரு முடிவு எட்டலாம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஈழத்தினுடைய விடிவில் தான் சீனாவினுடைய அந்த அடக்குமுறை வந்து அவங்க வந்து வெளியேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ஒரு அரசியல் களத்தில் ஏன் வந்து நாடுகள் நட்பு நாடுகள் தானே எல்லாமே உட்காந்து ஏன் வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் ஏன் வந்து உட்காந்து இதை சரி செய்ய பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை குறித்து
நான் 2010 தொடர்ந்து தினமணியில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இப்போ நாங்கள் சொன்னது விரிவாக சீனா வாயத்தை எச்சரித்து பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கின்றன. இதெல்லாம் இந்திய அரசின் பார்வைக்கு வராமல் போயிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் நாடாளுமன்றத்திலேயோ இங்கே இருந்தால் அங்கே பேசியிருப்பேன். இந்த கட்டுரையின் ஆங்கிலாக்கம் இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு நான் முயற்சி செய்யாமல் இல்லை. என்னளவில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்ய முடியும். வெளிநாட்டு அமைச்சரையோ பிரதமரையோ சந்தித்து பேசி சொல்லுகிற நிலைமையில் நான் இல்லை. ஆகவே நான் அதை தான் செய்திருக்கிறேன். உங்கள் கூற்றுக்கு வந்து பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலுமே கூட சிலர் அந்த விடுதலை புலிகள் களத்தில் இருந்த வீரர்கள் வந்து ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன மாதிரின்னா அவங்க சொல்ற விளக்கம் தான் எப்படின்னா ஐயா வந்து ஐயாவுக்கு முன்னதாகவே பிரபாகரன் ஐயாவுக்கு முன்னதாகவே அண்ணி மதிவதினி ஆகட்டும் அவர்களுடைய பிள்ளைகளாகட்டும் வீரமரணம் அடைந்துட்டாங்க. பாலச்சந்திரனை வந்து கொலை செய்தது தெரியும், ஐயாவும் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஐயா. இது உங்களை நீங்க சொல்றதுக்கு எதிரான ஒரு வாதமா இருக்குல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? உலக நாடுகளின் விடுதலை போராட்ட வரலாற்றை அறியாதவர்கள் கூறுகிற செயல் இது. ரஷ்ய புரட்சிக்கு தந்தையான மாபெரும் தலைவர் லெனின் அவர்கள் 1908 முதல் புரட்சியில் அது தோல்வியடைந்து அவருடைய சொந்த அண்ணன் தூக்கிலிடப்பட்டு அவருடைய நெருங்கிய தோழர்களெல்லாம் சுடப்பட்ட நிலைமையில் அவர் சுவிட்சர்லாண்டுக்கு தப்பி போய் 6 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து அங்கிருந்து மீண்டும் வெளிவந்து அந்த புரட்சியை தொடர்ந்து நடத்தி 1917 அக்டோபரில் ஜார் மன்னராட்சியை வீழ்த்தி சோவியத் ஒன்றியத்தை அமைத்தார் என்ற வரலாறு லெனின் என்ன கோழையா? போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டாரா? விடுதலை போராட்ட வரலாற்றில் சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படும்போது அப்போதைக்கப்போது தந்திரங்களை கையாண்டு அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு போவதற்கு என்ன வழியோ அந்த வழியைத்தான் பின்பற்றுவார்கள். ஹோசிமின் வியட்நாம் விடுதலை போராட்டத்தின் மாபெரும் தலைவர் ஹோசிமின் பிரெஞ்சு இராணுவம் அவருடைய புரட்சியை ஒடுக்கிய போது அவர் ஐரோப்பிய நாடுகளில் சோவியத் ஒன்றியத்தில் சீனாவில் பல இடங்களில் தலைமறைவாக இருந்து வந்து மீண்டும் புரட்சியை நடத்தி வெற்றி பெறவில்லை இல்லையா? 10 ஆண்டுகள் ஆயிற்றதற்கு. இதெல்லாம் தெரியாதவர்கள் ஏதோ சொல்கிறார்கள். அவர்களும் உண்மை தெரியும் போது நான் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வார். இப்போ வந்து இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு குழப்பமும் உண்டாயிருக்குங்க ஐயா. எப்படின்னா பிரபாகரன் ஐயா உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு வாதத்தை ஒட்டி இன்னொரு வாதம் எழுந்திருக்கு. என்னன்னா தளபதி பொட்டம்மான் அவர்களும் வந்து உயிரோடு இருக்காரு, உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதை பத்தி ஏதாவது விளக்கம்? அதை பற்றி எனக்கு திட்டவட்டமான தகவல் எதுவும் இல்லை. சீனாவினுடைய ஊடுருவல் இலங்கையில வந்து தமிழர்களுக்கு எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தலாங்க ஐயா? ஈழத்தமிழர்களுக்கு வந்த பாதிப்பை விட இந்தியாவுக்கு தான் பெரும் பாதிப்பு, அதை பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் 2009 போரில் ஏற்பட்ட அழிவுக்கு பின்னால் அதை விட பெரிய அபாயம் வேறு எதையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதில்லை. அந்த இழப்புக்கு பின்னால் அவர்கள் வாழ்வை இழந்து இன்றைக்கு தவிக்கிறார்கள். உள்நாட்டிலேயே அகதிகள் போல ஒரு வாழ்வு வாழ்கிறார்கள். சிங்கள இராணுவம் அங்கேயெல்லாம் குவிந்து இருக்கிறது. இராணுவ கெடுபிடிக்கு நடுவே அவர்கள் வாழ்கிறார்கள். இதை விட பெரிய அபாயம் அவர்களுக்கு புதிதாக வரப்போவதில்லை. ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவில் கூட சீனா ஆய்வு நிலையத்தை
நிறுவுகிற நிலைமை வந்துவிட்ட பிற்பாடு ஈழத்தமிழர்களுக்கு வந்திருக்கிற அபாயத்தை விட இந்தியாவுக்கு வந்த அபாயத்தை தான் பார்க்க வேண்டும். இப்போ அம்மந்தோட்டா துறைமுகத்தை வந்து சீனா வந்து குத்தகை கேட்டிருக்கிறதுக்கு எதிராக இந்தியா வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பகுதியில் வந்து ஒரு முப்படை தலைவாடம் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து வெகு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பசுமை தீர்ப்பாணையத்துடைய விலக்கு கிடைக்காம இருக்கிறதுனால தான் அமையவும் இருக்கு. ஸோ அது அமைக்கப்பட்டால் நம்மளும் வந்து தெற்கே வந்து ஒரு பலமான ஒரு எதிர்ப்பு நம்ம கொடுக்க முடியும்ல சீனாவுக்கு. அதாவது நீங்கள் ஆழமாக சிந்திக்கவில்லை. அந்தமான் தீவில் ஏற்கனவே கடற்படை தளம் இருக்கிறது, அதை விரிவாக்கலாம் ஒன்றுமில்லை, அது அல்ல பிரச்சனை. ஹம்பந்தோட்டாவில் சீனாவின் கடற்படை தளம் இருக்குமானால் அந்தமான் தீவில் உள்ள கடற்படை தளத்தை வைத்துக்கொண்டு இதை என்ன செய்ய முடியும்? ஹம்பந்தோட்டா கடற்படை தளம் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அந்தமான் 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்குது. அதுவும் இன்றைக்கு நவீன அணு யுகத்தில் 1000 மைலுக்கு அப்பால் இருந்து தாக்குவது எளிதா, பக்கத்தில் இருந்து தாக்குவது எளிதா? அப்புறம் அதை சொல்லி என்ன, அது அல்ல. ஹம்பந்தோட்டாவில் சீனாவின் கடற்படை தளம் அமைந்திருப்பது என்பது இந்து மாக்கடலின் ஆதிக்கம் அவர்கள் கைக்கு போய்விட்டது என்பது தானே பொருள். இந்திய கடல், இந்து மாக்கடல் இருக்கிறது, அட்லாண்டிக் கடலை விட பசிபிக் கடலை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. மேற்கு நாடுகள், மேநாடுகள் அத்தனைக்கும் ஆசிய நாடுகள் தான் சந்தை. அவர்களின் சரக்கு கப்பல்கள் பூராவும் இந்திய கடல் வழியே தான் போக வேண்டும். ஆசியா நம்முடைய சீனா ஜப்பான் போன்ற சரக்கு கப்பல்களும் மேற்கு நாடுகளுக்கு செல்வது இந்த வழியில் தான் செல்ல வேண்டும். அரேபிய நாடுகளின் எண்ணெய் கப்பல்களும் இந்த வழியில் தான் போக வேண்டும். இது ஒரு முக்கியமான கடல் மார்க்கம், ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது அவர்கள் கையில் இருந்தது. அவர்கள் சிங்கப்பூரிலும் கொழும்பிலும் கடற்படை தளங்களை வைத்து இந்த கடலை கண்காணித்தார்கள். சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு நமது கட்டுப்பாட்டில் இருந்தது, ஆனால் இன்று சீனாவின் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டதின் அர்த்தம் தானே ஹம்பந்தோட்டா. இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்தது? சீன உளவு கப்பல் இலங்கைக்கு வந்தபோது இந்திய அரசு அதை அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னது. அவர்கள் கேட்டார்களா? அனுமதித்தார்கள். 1 மாதத்திற்கு மேல் ஹம்பந்தோட்டாவிலும் கொழும்பிலும் அவர்கள் இருந்து வேவு பார்த்து விட்டு தான் போனார்கள். இந்தியாவினால் தடுக்க முடிந்ததா அதை? ஒரு உளவு கப்பல் வேவு பார்ப்பதே தடுக்க முடியாமல் சிங்கள அரசு இவ்வாறு செய்கிறது என்பதை கூட எண்ணி பார்க்காமல் இருந்தால் நாளைக்கு ஏவுகணை கப்பல்கள் வந்து அங்கே இருக்குமானால் என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? அந்தமான் தீவிலே கடற்படையை தளம் வைத்தால் இதை தடுத்து விட முடியுமா? அந்தமான் தீவு கூட்டத்துக்கு ராஜேந்திர சோழன் காலத்தில் மாணக்கவாரம் தீவுகள் என்று பேர். மாணக்கவாரம், அதை தான் நிக்கோபார் என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அன்றைக்கு சோழர் கடற்படை மாணக்கவாரத்தில் அமைந்திருந்தது. காரணம், நம்முடைய வணிக கப்பல்கள் ஆசிய நாடுகளுக்கு செல்வதில் கடற்கொள்ளையர்கள் குறுக்கிடுகிறார்கள் என்பதற்காக சோழர் கடற்படையே அன்றைக்கு அங்கே இருந்தது. இன்றைக்கும் அங்கே வந்து ராஜேந்திர சோழனின் வெற்றி தூண், அதில் கல்வெட்டு எல்லாம் அங்கேயும் இருக்கிறது. அது கடலில் போக்குவரத்தை கண்காணிப்பதற்கு உதவுமே தவிர இந்தியாவின் பாதுகாப்புக்கு அபாயத்தை தடுக்க உதவுமா என்ன? அது அதே மாதிரிதான் ஐயா. இப்போ வந்து ஐயாவோட பிரபாகரனுடைய வருகை வந்து சீனாவை வந்து தடுக்கும் நினைக்கிறீங்களா? ஈழத்தமிழர் பிரச்சனை வேறு, இந்தியாவுக்கு சீனா பாயம் வேறு என்று தயவு செய்து பார்க்காதீர். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது.
ஈழத்தமிழர் பிரச்சனையின் தீர்வில்தான் இந்தியாவுக்கு சீனாபாயத்தின் தீர்வு அடங்கியிருக்கிறது. சீனாபாயத்தை இந்தியா எப்படி தடுக்கிறதோ அதில்தான் ஈழத்தமிழர் பிரச்சனையின் தீர்வும் உள்ளடங்கியிருக்கிறது. ரெண்டும் வெவ்வேறு பிரச்சனை அல்ல, ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஆக இந்த பிரச்சனையை என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்திய அரசு உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும். இப்போ இலங்கையில் வந்து மிக அசாதாரணமான பொருளாதார சிக்கல் நெருக்கடிகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்காகவே வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கு. இந்த சூழலில் வந்துட்டு ஐயா பிரபாகரன் வருமாயின் அவர் வந்து தமிழீழத்துக்கான விடுதலைக்கான ஒரு வழியோட வருவார் அப்படின்னு நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருந்தீங்க. அது என்ன ஒரு திட்டமா இருக்கும், அதை வந்து மீட்டெடுக்க முடியுமா? இது வந்து ஒரு இலங்கைக்கு வந்து ஒரு மிகவும் கடினமான சூழல் இல்லையா? அது அதற்கான திட்டங்கள் அவர்தான் சொல்ல முடியும். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கான திட்டம் என்ன நான் சொல்ல முடியாது, அவர்தான் சொல்ல முடியும். அவர் என்ன திட்டம் கொடுத்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உலகத் தமிழர்களை அந்த திட்டத்துக்கு ஆதரவாக திரட்டுற வேலையைத்தான் நான் செய்ய முடியும். போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதி தான் திட்டம் போட முடியும். நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டு போர் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட முடியாது. அவர்தான் அதற்கு தலைவர், அவர்தான் அந்த திட்டத்தை வெளியிட முடியும். ஐயா வந்து அங்கிருந்து மீண்டு போயிருப்பாரு அப்படின்ற இப்போ குறிப்பிட்ட காலம் நீங்க சொன்னீங்கல்ல, 1984 2004 சுனாமி வரைக்குமே அவர் இல்லை அப்படின்ட்டு இலங்கை அரசு வந்து ஒரு பரப்புரையை மேற்கொண்டாலுமே அது அவர் இருக்கிறார் அப்படின்றது நிரூபிக்கிறது வந்து ஒரு சீரான இடைவெளியில் அவர் தன்னை நிரூபித்திருக்கார். பத்திரிகை வாயிலாகவோ அல்லது தமிழ் புலிகள் வாயிலாகவோ ஏதோ ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு நேர்காணலோ பத்திரிகையிலாம் வந்துடும். இப்போ வந்து 14 2009 கழித்து இப்போ 14 நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஐயா மீண்டும் உயிரோடு இருக்கார், உயிர்ப்போடு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நம்பகத்தன்மை வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இது இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன், அறிவிச்சிருக்கிறேன், விரைவில் அவர் வருவார், அவருடைய திட்டத்தை அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் அறிவித்தவுடன் இந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி போகும். இப்போ உங்களுடைய கூற்றுக்கு எதிரான கூற்று நீங்க எப்படி பாக்குறீங்க? விரைவில் அவர்கள் உண்மையை உணர்ந்து என்னோடு சேர்ந்து நின்று குரல் கொடுப்பார். நம்ம ஏஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வட்டி இல்லாம நகை கடந்துடுறாங்க, ரொம்ப புதுசாக இருக்குல்ல. நிறைய அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், எல்லா விவரமும் உங்களுக்கு வரும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ட் கோல்ட் லோன் 0% வட்டியில் தொடர்பு கொள்ள 6391663916.